இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பிலே நாம வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் உலகிலே மிகச்சிறந்த மார்க்கமாக எல்லாவிதமான சித்தாந்தங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இது ஒன்று மாத்திரமே சரியானது என்று நிரூபிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய எந்த விஷயங்களை மற்றவர்கள் விமர்சனம் செய்தாலும் அந்த விமர்சனங்கள்ல தான் குறை இருக்குமே தவிர இஸ்லாத்தில் ஒரு குறையும் காண முடியாது என்பதற்கு சான்றாக முதலாவதாக பெண்களுடைய ஆடை ஒழுங்குகளை பற்றி ஒரு செய்தியை ஓரளவுக்கு நேற்று பார்த்தோம். அதாவது பெண்கள் வந்து ஒரு ஆபாசமாக ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் முகம் கைகளை தவிர மற்ற பகுதிகளை அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடிய வகையில் இறுக்கமாக ஆடை அணிந்து நடமாடக்கூடிய வகையில் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அது அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்று ரெண்டாவது பார்க்கலாம். ஆண்களுக்கு பாதிப்பு, முதலாவது பிரச்சனை என்ன, அதனால் ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அனுபவ ரீதியாக சில காரணங்களை சான்றுகளை எல்லாம் நம்ம எடுத்து வைத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தையும் இன்றைக்கு ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கிலாந்திலே, உலகத்தில் இங்கிலாந்து நாட்டில், அதாவது புரோஸ்டேட்ங்கிற ஒரு கேன்சர், புரோஸ்டேட் சொன்னா ஆணுடைய உறுப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல உள்ள ஒரு சுரப்பி இருக்கும், அந்த இடத்தில் ஒரு கேன்சர் வரும், அந்த இடத்துல ஒரு புற்றுநோய் என்ன செய்ய ஒரு கட்டி மாதிரி வரும், அது வந்து கேன்சரா மாறிடும். இந்த மாதிரி நோய் வந்து உலகத்தில் இங்கிலாந்துல அதிகமா இருக்குது. அப்ப இங்கிலாந்து எந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் அதனுடைய புள்ளி விவரம் வருடத்திற்கு 35,000 பேருக்கு வருது. கேன்சருங்கிறது ரொம்ப அரிதா வரக்கூடியது, இந்த இந்த ரேஞ்சிலாம் வராது. அப்ப வருடத்திற்கு 35,000 பேருக்கு வருது அந்த நோய். வருடத்திற்கு அந்த நோயினால 10,000 பேர் இறந்துடுறாங்க இங்கிலாந்துல, ஒரு நாட்டில், உலகத்தில் இல்ல, ஒரு நாட்டில் அந்த 35,000 பேருக்கு அந்த பாதிப்பு வருது. அப்ப ஆண்களுக்கு அந்த ஆண் உறுப்புடைய எந்த இடத்துல ஆண் உறுப்பு ஆரம்பிக்கிறது உள்ள வயிற்றுக்கு உள்ள அந்த இடத்தில் ஒரு தோக்க இடத்துல அந்த சுரப்பியில ஒரு கட்டி மாதிரி உருவாகி அது கேன்சராக மாறுகிறது. இது எந்த எப்படி வருது என்று சொன்னால், அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது ஆண்கள்ல வந்து 35% பேருக்கு அங்க வந்திருக்கு. 30 வயதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா 35% அளவுல அந்த பாதிப்பு இருக்கிறது. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா 60% இருக்கிறது. 60 வயசுக்கு மேல உள்ள ஆள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 100க்கு 60 ஆளுக்கு இருக்கு. இந்த ரேஞ்சில் 60% இந்த நோயினால் அந்த நாட்டில் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து பெருசா பய உலகத்து பயப்படுவாங்க. உசுர் மேல ரொம்ப ஆசை உள்ள நாடு அது. அவங்க சின்னதா ஒரு 4 பேர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா விட மாட்டாங்க, ஏன் வருது, எதுக்கு வருது, இவனுக்கே வருது, அவனுக்கே வரல, இப்படியே போட்டு என்ன செய்வாங்க, உயிர் வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனா சரியான வழி வேற இடத்துல இருந்து அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மாதிரி உள்ள அமைப்புல என்ன செய்யறான், இது என்னடா இப்படி இவ்வளவு மக்கள் இந்த மாதிரி இந்த நோயினால இதனால என்ன ஏற்படும் கேட்டா, அந்த ஆண் உறுப்பு தோங்குற இடத்துல அந்த கேன்சர் வரும் பொழுது ஒரு அளவுக்கு அது கொஞ்சம் பெருசான பிறகு அந்த ஆண்மையை கொஞ்சம் குறைச்சிட்டே வரும். அந்த சைஸ் வளர 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 என்னவாயிரும்னா ஆண் உறுப்புடைய அந்த அந்த ஆண்மையை குறைத்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் இல்லாம வைக்கப்படும். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சேன், அந்த ஆண் உறு அந்த ஆண்மை இற்றவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். 35 மாறக்கூடியவன் இருக்கிறான். அது 30 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இது மாதிரி மாறிவிடுது, 60% மாறிவிடுகிறார்கள். அப்ப இது என்னடான்னு சொல்லி என்ன செய்யறான், சரி நம்ம நாட்டில் உலகம் போனா இப்படித்தான் இருக்கான்னு தேடுவோம், இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு நாடா ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணான்னு சொன்னா எங்க எல்லாம் வந்து இந்த பொதுவாக மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள நாடுகள்ல எல்லாம் இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது. ஓரளவு இங்கிலாந்து அளவுக்கு இல்லாட்டாலும் இருக்கு, அங்கெல்லாம் இருக்கிறது, அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கிறது. அப்ப அரபு நாடு பக்கம் போய் ஆய்வு பண்றான், அங்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டா அங்க இல்லவே இல்லை, இந்த நோய் வந்து அங்க இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, ஆரம்பத்தில் இதுக்கு என்ன காரணமா இருக்கு, அந்த பாலைவனத்தில் இருக்கிற வெப்பம் காரணமா இருக்குமோ, பேரிச்சம்பழம் காரணமா இருக்குமோ, அவன் நினைக்கிறான். அதனால நம்ப முடியும், நம்ம நாட்டில் மட்டும் இருக்கு, அந்த நாட்டில் இருக்கல என்று சொன்னா தட்பவெப்பம், அது கிளைமேட்டு, உணவு, இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வராம இருக்குமோ, நமக்கு விட்டு வருதோ,
அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் அப்படின்னா கருதுனாங்க. அப்புறம் வந்து இன்னும் உள்ள நுழைந்து வேற வேற காரணங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது காரணம் கிடையாது என்று சொல்லி என்ன கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, ஒரு விதமான ஒரு ஹார்மோன் இந்த மாதிரி ஆபாசமான ஆடைகளை ஆபாசமான வகையில பெண்களை பார்க்க பார்க்க அதுல ஒரு விதமான ஹார்மோன் வந்து சுரக்கிறதாம். அடிக்கடி அந்த பார்க்கும்பொழுது என்ன செய்யறது, ஒரு விதமான மூளையில் ஹார்மோன் சுரப்பு ஏற்பட்டு அதனுடைய தாக்கம் எங்க ஏற்படுதுன்னு கேட்டா அந்த ஆணூர் அதுதான் முக்கியமா காரணமா இருக்குது. அந்த இடத்துல வந்து வேகமாக அந்த கேன்சர் தான், கேன்சர் என்று சொன்னாலேயே செல்கள் வேகமா வளரும், அதுதான் கேன்சர்மா. எங்க எல்லாம் செல் வந்து தாறுமாறா வளர்கிறதோ அதெல்லாம் கேன்சர் சொல்லிடுவான். ஒரு இடத்துல கட்டினா அது மெதுவா வளரணும், அணுக்க சார் சர சர சரண வாட்டு வளர்ந்து சொன்னா அதை வந்து கேன்சர் என்ன செய்யலாம், வகப்படுத்தி வைக்கலாம். அப்ப இவன் எந்த இடத்துல அந்த மாதிரி பெண்களை ஆபாசமா கவர்ச்சிகரமா பெண்கள் போகும்போது பார்த்து பார்த்து ரசிக்கிறான் பாருங்க, ரசிக்க ரசிக்க அதனுடைய தாக்கம் எங்க ஏற்படுது, அவனுடைய இன உறுப்புலதான் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல என்ன செய்யறது, கட்டி ஏற்படுகிறது, அதுதான் கேன்சராக மாறுகிறது என்று இப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான், அதை கண்டுபிடிக்கணும். இந்த நோய் வந்து அதாவது புரோஸ்டேட் கேன்சருங்கிற இந்த நோய் வருவதற்கு காரணமே ஆபாசமான சினிமாக்கள் புளூ பிலிம்களை பார்ப்பதும் பெண்கள் ஆபாசமாக உடையணிந்து திரிவதை பார்த்து ரசிப்பதும் இதுதான் காரணம். இதனாலதான் அது ஏற்படுதுங்கிறான். இது சம்பந்தம் இல்லாம இருக்கு, உனக்கு ஏண்ட கேன்சர் இந்த பொம்பளை தான் காரணம் நம்ப மேலட்டமா சொன்னா, ஒரு ஆம்பளைக்கு வந்துருச்சு ஏண்டா கேன்சர் வந்துச்சு இந்த பொம்பளை தான் காரணம் சொன்னா நம்ப மாட்டோம். ஆனா அதான் காரணம், சயின்டிபிக்கா என்ன செய்யறான், அது கண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதான் செய்யுது, அதை வச்சு சில தூண்டுதல்கள் ஏற்படத்தானே செய்யுது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை வந்து ஆண்களுக்கு அது ஏற்படுத்துகிறது. அப்ப ஆண்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஆணுக்கு மட்டுமா பாதிப்பு, அந்த ஆணோட குடும்பத்தில் பெண்ணுக்கு தானே பாதிப்பு, அப்படின்னு அவங்களுக்கு அது பாதிப்பு தான். பெண்கள் வந்து கவர்ச்சிகரமாக ஆடை அணிந்து திரிவார்களே ஆனால், இப்படியே எல்லாரும் திரிவார்களே ஆனால், அவங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய கணவன்மார்கள் இருப்பாங்கல்ல, வேற வேற பெண்களை பார்த்து ரசிக்கிற ஆட்கள்ல அவங்களுடைய கணவன்மார்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க கணவன்மார்களுக்கு இந்த மாதிரியான மேற்று தொத்திக்கிருச்சின்னு சொன்னா இந்த மாதிரியான கேன்சர் அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அவன் ஆணாக இருக்கிறான் அங்க வந்து கேன்சர் வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்குமா, அவங்களுக்கு அது பாதிப்பாயிரும். நம்ம நாடுகள்லாம் அது அவங்களுக்கு இன்னும் வராத காரணம் என்னன்னு கேட்டா, ஆனா சீக்கிரம் வந்துடும், இப்ப போற போக்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறேன் வந்துடும். இதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அந்த அவங்களோட நம்ம பின்தங்கி இருக்கிறோம். மேலை நாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்த ஆபாச கலாச்சாரம் இந்த பெண்கள் ஆடை அணிந்தாலும் ஒரு அளவுக்கு ஆபாசமா இருக்கிறார்களே தவிர மூணு அந்த நாடு அளவுக்கு ஆபாசமான இல்ல. ரோட்ல திறந்து போட்டு வெறுமனே ஒரு ஜட்டி மட்டும் போட்டுலாம் பொம்பளை போவாங்க, அது ஒருத்தருமே கேட்க முடியாது. அந்த மாதிரியான நிர்வாணமா கடற்கரை போய் படுத்து கிடப்பா, அந்த மாதிரிலாம் ஒரு அந்த நாடுகள் ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லாதனால இங்க அது வரக்கானாம். இதை வந்து அனுமதித்தோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களை அனுமதிச்சு பெண்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப குறைஞ்சு போய் ரொம்ப இறுக்கமா போய் ஆண்களை சுண்டி இழுக்கிற வகையில கவரக்கூடிய வகையில் அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் இங்கேயும் அதே இங்கிலாந்து ரிசல்ட் வந்துடும். இங்கிலாந்துல உள்ள அந்த ரிசல்ட் வந்தா என்னவாயிரும், அவ்வளவுதான், ஆண்களுக்கும் பாதிப்பு பெண்களுக்கும் தாம்பத்திய என்ன. அதனால பெண்கள் இந்த தாம்பத்திய விட்டு நினைச்சு மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா லெஸ்பியன்களாக மாறி போறது காரணமே என்ன, அவங்களுடைய கணவன்மார்கள்ட்ட ஆண்மை ஏற்று போன உடனே பெண்களோட பெண்கள் அது மாதிரி வந்து பெண்ணுக்கு பண்ண கல்யாணம் பண்ணு போராடுறாரு பொம்பளை, எதுக்கு பண்ற அந்த அளவுக்கு அங்க வந்து அந்த ஆண்மை பற்றாக்குறை இருக்குது. அந்த நாட்டில் என்ன இருக்குது, ஆண்மைக்கு பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால இப்படி எல்லாம் பெண்களை வந்து சிந்திக்க தூண்டுறதுக்கெல்லாம் எது காரணம்னு பாத்தீங்கன்னா வேறுங்கதான் இருக்குது. அதாவது பெண்கள் ஆபாசமா நடமாடுவது, இது பண்ணுவது, கவர்ச்சி காட்டுவது, அதை படம் பிடிப்பது, அதை பார்த்து ரசிப்பது, அதுல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு உடல் ரீதியாக எதற்காக வேண்டிய பார்த்து ரசிக்கிறானோ அதுக்கு நேர் எதிரான விளைவாயிடுது. எதுக்கு பார்த்து ரசிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு ஆசையை அதிகரிக்க நினைச்சுக்கிட்டு அவன் ரசிக்கிறான், ரிசல்ட் என்னவா இருக்குன்னா ஏற்க முடிஞ்சது அழிக்கிறதா இருக்கிறது. எதை மருந்துன்னு நினைக்கிறானோ அது விஷமா இருக்கிறது, எதை வந்து எதை ஆசைப்பட்டு செய்கிறானோ அதுக்கு எதிரான ரிசல்ட்டை இது தருகிறது. அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படும் பொழுது எதற்காக வேண்டி இந்த பெண்கள் வந்து குறைந்த ஆடையை அணிந்து ஆண்களுடைய உள்ளத்தில் சபலத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு எதுக்காக வேண்டி இந்த மாதிரியான உடல் ரீதியான ஒரு மன ரீதியான கேட்டை ஏற்படுத்தி, உடல் ரீதியான கேட்டை ஏன் ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு அழகான அறிவுரை சொல்கிறது. எப்படி சொல்கிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அபுசாரிகின்ன அவங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவங்க முகங்கையே வெளியே தெரியலான்னு வச்சிருக்கிறமே தவிர அனுமதி இருக்கே தவிர பார்வை பிடிப்பிடி தெரிய தேவையில்லை,
யகுதுல்னமின் அபுசாரிகின்ன அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். வயஹஃபல்ன ஃபுரூஜஹுன்ன அவங்களுடைய கற்பை காத்துக் கொள்ள வேண்டும். வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன அவங்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமல் அஹரமின்ஹா வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த ஆடையில ஆடையால் ஏற்படுற ஒரு அலங்காரம் இருக்க, அதை தவிர என்னதான் ஒரு ஆடைக்கு ஒரு அலங்காரம் தான் செய்யுது. அதை தவிர ஒரு புர்காவை போட்டாலும் அது ஒரு அழகா தானே இருக்குது. அந்த மாதிரி வெளிப்படுவதை தவிர மற்ற அலங்காரங்களை எல்லாம் என்ன செய்யணும்? காட்டக்கூடாது. அதே மாதிரி இல்லாலி பவுலத்துகின்ன பரிசையா சொல்றான், அவங்களுடைய கணவன்மார்கள் அவ ஆபாயுகின்ன, அவங்களை பெற்ற தகப்பன்கள் அவ ஆபாய் பவுலத்துகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள் மாமனார்கள், அது மாதிரி அபுநாயுகின்ன அவங்க பெத்த புதல்வர்கள் ஆம்பளை பிள்ளைங்க, அவ அபுநாய் பவுலத்துகின்ன கணவனுக்கு வேற மனைவி மூலமாக பிறந்த ஆம்பளை பிள்ளைங்க, அவ இஹ்வானிகின்ன அந்த பெண்களோடு கூட பிறந்த சகோதர ஆண்கள் சகோதரர்கள், அவ பனி இஹ்வானிகின்ன சகோதரர்களுடைய மகன்கள், அவ பனி அகவாத்துகின்ன சகோதரிகளின் மகன்கள், அவ நிசாயிகின்ன அவர்களைப் போல இதர பெண்கள், இவங்க மத்தியிலே தவிர மற்ற இடத்துல அலங்கரிச்சிட்டு போவாதீங்க. அதெல்லாம் என்ன சொல்றான், புருஷன் முன்னாடி அலங்கரிச்சிட்டு தப்பு கிடையாது, அப்பனுக்கு முன்னாடி அலங்கரிச்சுன்னு இல்லை தப்பு கிடையாது, பெத்த பிள்ளைக்கு முன்னாடி, பிள்ளையுடைய பிள்ளைக்கு முன்னாடி, அண்ணனுக்கு முன்னாடி, அண்ணன் பிள்ளைக்கு முன்னாடி, அக்காவுக்கு முன்னாடி, அக்காவுடைய பிள்ளைக்கு முன்னாடி, இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யலாம், அலங்காரமாக நகை நட்டை போட்டுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறீங்க, மேக்கப் அடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற என்ன செய்யுங்க, அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ அல்லது அவுவாமலகு தைமான் அடிமைகள் சொன்ன அடிமை அந்த காலத்தில் இல்ல, அபி தாபியின் கையில் ஒரு 23 ரிஜால் அல்லது ஆண்கள்ல வந்து இந்த மாதிரி உணர்வுல அத்து போய் ஒரு 90-95 இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுக்கு இப்ப 65 நம்ப முடியாது அளவுதா சொல்றேன். அதாவது இந்த மாதிரியான ஆசை அறுபட்டு போன ஆண்கள் முன்னாடி என்ன இருந்திருப்பாங்க, சரியானது அல்லாத கலா தாத்தா இருக்காரு, தாத்தா படுகளவனா இருக்கிறாரு, அந்த மாதிரியா பார்த்தாலே அவருக்கு அந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரியான உணர்வு இருக்காது என்று எந்த தாத்தாக்களை பற்றி நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி தாத்தாக்கள் இருந்தாங்கன்னா அலங்கரிச்சுட்டு தப்பு இல்லை. இவங்க அலங்கரிக்கிறதுனால அவருக்கு என்ன செய்யாது, அது மாதிரியான எந்த ஒரு ஹார்மோனும் சுரக்காது, விஞ்ஞான ரீதியாகவும் சுரக்காது, உடல் ரீதியாகவும் சுரக்காது. அப்படி ஒண்ணு அல்லது அவர் திபிலின் நம்ம எழுகிறவாள் அவராத்தி நிசாய் பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள மாட்டார்களே, அந்த மாதிரி பருவத்தில் உள்ள சிறுவர்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஆண் பெண்ணுடைய பேதமெல்லாம் விளங்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு முன்னாடி அலங்கரிச்சிருந்த தப்பா, அதெல்லாம் தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து இப்படி எல்லாம் இவங்களை தவிர மற்றவங்க மத்தியில நீங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க, நல்ல ஒரே அடர போட்டுறோம், இவங்களுக்கு எல்லாம் அந்த ஏற்படாது. இந்த மாதிரி இந்த ஹார்மோன் சுரந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது பாருங்க. ஒரு தகப்பனுக்கு மகளை பார்த்து ஏற்படுமா, அண்ணனுக்கு தங்கச்சி பார்த்து காட்டுமாண்டி இருப்போம், அது ஒரு விஷயம். பொதுவாக நாகரிகமுள்ள நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது, அப்படி ஏற்படாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆர்டரை எல்லாம் போட்டு என்ன செய்யறான், இதுக்குன்னா தீர்வு சொன்னான், எதை மாத்தணும், இப்ப இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி மாத்தணும், நம்ம இது பிற்போக்குங்கிறான், இது சரியில்லைங்கிறான், எங்க சுதந்திரத்தை பறிக்கிறது ஒரு பக்கம் சொல்றான், இன்னொரு பக்கம் என்ன செய்யறான், ஆண்மை போக்குதுங்கிறான், பெரிய பெரிய இப்ப மன சிதைவுக்கு ஆளாகுறாங்கன்னு சொல்றான், இப்படி வந்து பலவிதமான கேன்சரே உண்டாகுதுங்கிற அளவுக்கு இது பாரதூரமான விஷயம் சொல்றான். இப்படி எல்லாம் இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் பொழுது எது கரெக்ட், அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய நோக்கி அவர்கள் திரும்புவதுதான் கரெக்ட் என்பதை இதுல இருந்து பாக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம என்னதான் சொன்னாலும் பொம்பளைகளுக்கு சொன்னாலும் நம்ம யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் இப்படி இருப்பாங்க, மற்றவங்க அவங்க தான் போயிட்டு இருப்பாங்க, அவங்களால நம்ம ஆண்களுக்கு பாதிப்பு வரதான் செய்யும். அதான் ஆண்கள் பாதிப்புனா ஒரு அரபு நாடு மாதிரி எல்லாரும் அதே மாதிரி நடந்துட்டாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்ம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அப்படி நடந்தாலும் வேற வேற ஆட்கள் நீங்க பாப்பீங்கல்ல, அப்ப இதே மாதிரியான ரிசல்ட் அந்த அதிக அளவு இல்லாட்டாலும் குறைந்த அளவுக்கு ஏற்படுத்தான செய்யும் என்பதற்காக அதுக்கு நல்லா என்ன செய்யறான், ஒரு ஆர்டர் போறான், குள்ளில் மூமினான ஆம்பளைங்களுக்கு சொல்லுங்க நபிய அப்படின்னு சொல்லி இருக்கும், ஆண்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளவும் என்ன சாரிகும், நீங்க பார்வையை தாழ்த்திருங்க, உங்களுக்கு பெரிய விஷயத்தை உண்டாக்கிப்படும். நீங்க இந்த மாதிரி ஆபாசமா நடந்து போனாங்கன்னு சொன்னா நீங்க செய்வீங்க, அதை போய் பாக்காதீங்க, பார்வையை தாழ்த்தி கொண்டு உங்களுக்கு கற்ப வந்து காத்துக் கொள்ளுங்கள். அஸ்காலகும், இதுதான் அவர்களுக்கு தூய்மையானது பரிசுத்தமானது. அஸ்காங்கிறது நோயினுடி எற்றதுங்கிற அர்த்தத்துக்கும் சொல்லப்படும். இப்ப இந்த கண்டுபிடிக்கிறோம் வச்சு பார்த்தா இது பயங்கரமா ரொம்ப கரெக்டான முறையில் அமைஞ்சிருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது, இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கேடு ஏற்படும். இன்னெல்லாம் கபீரும் எசனவும் அதோட உன்னை சேர்த்துக்கிறான்ல, நான் பார்த்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்க, பார்வையை தாழ்த்த முடியலையேன்னு உனக்கு உன்னை மீறுமாறு வந்தா என்ன செஞ்சுக்க, இப்படி என்ன நினைச்சு பாரு, நான் ஒருத்தன் பாத்துட்டு இருக்கிறேன்,
உன்னை படைச்ச இறைவனாகிய அல்லாஹ்வாகிய நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது இந்த இடத்துல வைக்க வேண்டிய நச்சுன்னு வச்சிருந்தான். அப்ப நம்மளை பார்வையை தாழ்த்த சொல்றான். அப்படி தாழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு எல்லை மீற நிலை ஏற்படுமே. ஆனால் உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இது அல்லாஹ் தெரியும்ல, பாக்குறான்ல, நம்ம அப்படி நடக்குன்னு நினைச்சு பார்த்து தன்னால பார்வை தாழ்ந்துடும். அந்த ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான்? வழி நடத்துகிறான். இப்ப நமக்கு எது சரின்னு விளங்குறது? இந்த மேற்கத்திய உலகம் கண்டுபிடித்திருக்கிற இந்த ஆடை கலாச்சாரத்தை விட, முஸ்லீம் அல்லாத மக்கள் கடைபிடிக்கிற, பெண்கள் கடைபிடிக்கிற ஆடை கலாச்சாரத்தை விட முஸ்லீம் பெண்கள் கடைபிடிக்கிற ஒரு ஆடை கலாச்சாரம் சிறந்தது. இது எதனால? ஆண்களை பாதுகாக்கிறது. அப்ப நம்மளை பாதுகாக்கும் நம்ம கட்டுப்பாடு வைக்கிறது தப்பு கிடையாது, நம்மளை தானே பாதிக்கிறது. அப்ப ஆண்களை அது பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன, நீங்க உலகத்தில் என்ன பாக்குறீங்க? எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, இந்த மாதிரியான பெண்களை இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குறது, அவங்களை வந்து கொலை பண்றது, ஒரு பெண்ணை வந்து ஏழு எட்டு பேர் மிருகங்கள் மாதிரி சேர்ந்து என்ன செய்யறது, ஒரு நேரத்தில் அவங்களை சீரழிச்சு நாசமாக்கிட்டு என்ன செய்யறது, அவங்களை கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தாறுமாற இப்ப நடக்கிறது நம்ம நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களே. உலகம் பூரா நடந்துட்டு இருக்கிறது. முதல் இந்த மீடியாக்கள் ஊடகங்கள்லாம் அவளை இல்ல, லைவ் பண்ணக்கூடியவன் இது நடந்துகிட்டே தான் இருக்குது காலத்துக்கு. எப்ப வந்து ஆடை கலாச்சாரம் உங்கள்ட்ட வந்து ஒரு அறகுறை ஆபாசம் இருக்கிறதோ அப்பெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆண் மண் தனித்திருந்தா நடக்கும், பெண்கள் கண்ட இடத்துல சுத்தனா நடக்கும். இது ஆதி காலத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவெல்லாம் என்ன செய்யாது, மெட்ராஸில் நடந்து மெட்ராஸோட முடிஞ்சு போயிடும். ஒரு கிராமத்தில் இருந்தா கிராமத்துக்கு தெரியும், அடுத்த 5 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு தெரியாது. அப்படி இருந்ததுனால அது வந்து அவ்வளவு அதிகம் நம்ம தெரியல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த அம்பு டிவியும் போயிடுறானு அங்க உட்காந்து லைவ் எடுத்துக்கிட்டு 10 ரூபாய் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து விவாதம் பண்ணி என்ன செய்யறான், அந்த ஒரு சின்ன கிராமத்தில் நடந்தத உலகம் போல அப்படி கொண்டு போயிடும், இந்தியா பூரா கொண்டு போயிடும். அப்படி எல்லாம் வந்து போறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிகிறது. ஆனா எப்பவுமே நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு நடக்குது, நேற்று நடக்கிறது, இதுக்கு முந்தையும் நடக்கிறது. மீடியாக்களுடைய பப்ளிசிட்டியின் காரணமாக ரொம்ப அதிகமாக தெரிகிறதாக இருக்கிறது வைங்கள. ஆனா நடந்து கொண்டுதான் இருக்கு, நடக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து அதிகமான ஆபாசங்கள் நடந்து என்ன மாதிரி நடக்குது, கற்பனை செய்து பார்க்க முடியாத வகையில எல்லாம் நடக்கிறது. அதாவது ஆசிரியரா இருக்கிறவர் வந்து மாணவிகள்ட்ட அப்படி நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆசிரியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மாணவன் ஓட்டிட்டு போயிடுறான், அந்த மாதிரியான சம்பவங்களை வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் வந்து இந்த ஆண் பெண் மேட்டர் என்ன செய்யறது, ரொம்ப ஒரு பாலியல் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு, முழுக்க கேடுகள் வந்து அதிகரித்து வருகிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்ப ஆய்வு செஞ்சு பார்த்தால் அதுக்கு இப்ப என்ன அதிக சரியான அறிவாளிகளுக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், பெண்களுடைய ஆடை முக்கியமான காரணமா இருக்கிறது. பெண் இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரி வன்கொடுமை நடக்குன்னு சொல்றாங்களோ அதுல மிக அதிக அளவில் எதனால் நடக்குன்னு பாத்து, இது எல்லாமே நடக்கும். அலங்காரமே இல்லாட்டாலும் வீட்டில் அடைச்சிக்கிட்டு தூட்டி பூட்டிட்டு இருந்தாலும் உடைச்சிட்டு போய் செய்யறவன் இருக்கிறான். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உள்ள மிருகங்கள் கொஞ்சம் பேர் இருப்பான். ஆனால் அதிகமாக எதனால் நடக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதனாலதான் நடக்கிறது. எதனால இவங்க வந்து ஒரு போகும்போது ஒரு மாதிரியா போறாங்களா, பார்த்தோன்னு ஆசை வருதா, சுத்தி கித்தி பாக்கலாம், உத்தரம் இல்ல, சந்தர்ப்பம் நல்லா இருக்கு, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு பொம்பளை தான் இருக்கிறா, இவன் இருக்கிறான், அந்த பொம்பளை ஆடையே என்ன செய்யறது, இவனை தூண்டுற மாதிரி இருக்கிறது, ட்ரெயின்ல வேலை முடிச்சு போறான், அவ்வளவுதானே, யார் பார்க்க போறா, வேற உத்தரமே இல்ல. அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பார்த்து ரசிக்கிறோட சும்மா நின்றுவான். எப்ப சூழ்நிலை, பொதுவான பகல் நேரம், மக்கள் நடமாடுற இடம், அந்த மாதிரியான கேமரா வச்சுக்கிற இடம், அது மாதிரி எல்லாம் இருந்தா ஒழுங்கா நடந்துருவான். அப்படி இல்லாத இடமா இருந்தா என்ன செய்யறான், அவன் அப்படி சுத்தி கீதி பாக்கறானா, இவன் ஒரு மாதிரி நம்மளை தூண்டுறால, யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், அந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்முறையில இறங்கி விடுகிறான். அப்ப இதுக்கு எது காரணம்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஆடையுடைய அமைப்பு முக்கியமான காரணமா, அது மட்டும்தான் காரணம் இல்ல, அது இல்லாமல் சில காரணம் இருக்கலாம். 75% இந்த காரணம் தான். 75% உடனே என்ன செய்வாங்க, இது வந்து பெரிய அறிவுஜீவிகள் பெரிய கேள்வி கேட்பாங்க, ஆடைதான் காரணம் என்கிறீர்கள், கவர்ச்சியான ஆடைதான் காரணம் என்கிறீர்கள், கிளவியை கற்பழிக்கிறான் அதுக்கு என்ன காரணம், சிறுமியை கற்பழிக்கிறான் என்ன காரணம்னு பெரிய தத்துவமா என்ன செய்வாங்க. அதனால என்ன செய்ய தேவையில்லை, ஆடை ஒரு மேட்டர் கிடையாது, சிறுமி என்ன கவர்ச்சி இருக்கு, அவன்கிட்ட கிளவிட்டு என்ன கவர்ச்சி இருக்கு, அவன் என்ன ட்ரெஸ் போட்டு போனா, எதை பார்த்தவன் செஞ்சான், அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பெரிய கேள்வி கேட்டோம். இதான் பதில், இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டா, ஆடை தான் காரணம்னா இந்த மகளிர் இந்த அறிவுஜீவிங்கிற விசக்கிருமி எல்லாரும் ஒரே வாரம் தான் வச்சுக்கிறாங்க, என்ன வாரம் அப்படின்னா சிறுமிகளை கற்பழிக்கிறது இல்லையா, கிளவியை கற்பழிக்கிறது இல்லையா, ஆடை தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது முதல்ல இந்த வாதமே ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பைத்தியகாரத்தனமான வாதங்களையும் கொள்ள வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த புகையிலை எல்லாம் பிடிச்சி புகையிலை பயன்படுத்தினா கேன்சர் வரும்னு சொல்லுவான். அப்ப நினைச்சது, இந்த எங்க வீட்டு பக்கத்து ஒருத்தர் புகையிலை பிடிச்சி போட்டாரு, அவர் கேன்சரே வரல அப்படின்னு சொன்னா எல்லாரும் புகையில போடலாம் நடத்தமாயிருமா,
புகையில போட்டு அம்பது பேர் வரமாட்டேங்குதுல, புகையிலையினால் கேன்சர் வருதுன்னு சொல்றான். ஆனா என்ன செய்யறது, புகையில போட்டுக்கிட்டே இருந்து ஒருத்தன் கேன்சர் ஆகாம செத்து போயிருப்பான் வழங்குதா, அவனை உதாரணமா காட்டி புகையில கேன்சர் வருதுங்கிறீங்க, இந்த புகையில போட்டார் வரலையா, இந்த எங்க வீட்டு பக்கத்துல இன்னொருத்தர் புகையில போட மாட்டான் அவருக்கே வந்துச்சு, எப்படி புகையில போட்டவனுக்கும் வரலையா, புகையில போடாதவருக்கும் வந்துருச்சான், அதனால தப்பு, அதனால எல்லாரும் புகையில போடணும்னு சொல்ல முடியுமா? புகையிலையினால் கேன்சர் வருதுன்னா வாய்ப்பு அதிகம் அர்த்தம், கேன்சர் 100 பேர் வந்துச்சுன்னா 75 பேர் இதனால வந்தவனா இருக்கிறான், 25 பேர் வேற வேற காரணத்துல வந்திருப்பான். அப்ப என்ன காரணத்துக்கு நம்ம சொல்றோம், இது ஜாஸ்திங்கிற அர்த்தத்துல சொல்றோம், ஆடையினாலதான் அதிகம் நடக்கிறது. நீங்க என்னதான் பக்காவா புர்க்கா போட்டுட்டு போனாலும் ஒரு மிருகஜாதிக்காரன் இருந்தான்னு சொன்னா என்ன செய்யும், அந்த மிருகமா வர்றவன்ட்டு எதுவும் ஒண்ணு எந்த சட்டமும் அவனை தடுக்காது, சும்மா இருக்கிறவன் உசுப்புறது தானே மேட்ரு, இப்ப மேட்ரு என்ன, அவன் கெடனு கெட்டு போன நினைச்சு வரமாட்டான், அந்த அவனை சும்மா போறவனை இழுத்து என்ற வாழ்ந்த கூப்பிடுற மாதிரி அந்த ஆடை இருந்தா என்ன செய்யும், அதுதான் இப்ப டாபிக், அதுக்கு எது காரணமா இருக்கிறது, ஆடைதான் காரணமா இருக்கிறது. அப்ப ஆடைகளை இவர்கள் வந்து ஒரு ஒழுங்காக அணியாத காரணத்தினால்தான் அதிகம் அதிகமாக என்ன செய்யறாங்க, அந்த பெண்கள் பாதிப்பு உள்ளாகிறார்கள் என்பதுதான் யதார்த்த கண்ணுக்கு தெரிகிற உண்மை. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன வாதம் வைக்கிறாங்க, இந்த ஒரு வாதம் தான் அவங்க இருக்குது, எந்த வாதம் அப்படின்னா ஆடை வந்து ஒழுங்கு அணிஞ்சவர்கள் கற்பழிக்கப்படவே இல்லையா, அவங்க பாலியலுக்கு உள்ளாக்கப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இவங்க அறிவாளி அறிவாளிகளாம், ஒரு அறிவாளி இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கலாமா, வைக்க முடியாது. அப்ப படிப்பறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத காரணத்தினால்தான் இப்படி ஒரு தப்பு செய்யறான்னு ஒன்னு சொன்னீங்களே, படிச்சவன் செய்யறான அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தேவையில்லை சொல்ல முடியுமா, படிக்காதனால ஒருத்தன் ஒரு தப்பு செய்யறான்னு சொன்னா படிச்சவன்லையும் அந்த தப்பு செய்வான், அதுக்கு என்ன அர்த்தம், படிக்காத அதிகம் செய்வான் அர்த்தம், குறிப்பிட்ட தப்பை படிக்காதவன் ஜாஸ்தியா செய்வான், படிச்சவன் கம்மியா செய்வான், அதிகமா செய்வதை வைத்து ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. இப்ப நான் சொன்ன அந்த ஆண் உருப்படைய துவக்கத்தில் ஒரு கேன்சர் வருதுங்கிறான, அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கான், அது இல்லாமே வரும். இந்த மாதிரி இப்ப பார்த்தாலும் பொம்பளைய பார்த்து ரசிக்கிட்டு வராம கூட போயிரும் ஒருத்தனுக்கு, அதை காரணம் காட்டிக்கிட்டு இதை நியாயப்படுத்த முடியுமா, இதனால் இது வருது என்று சொல்வதெல்லாம் எப்படி விளங்கிக்கிறனே, ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, இந்த ஏடிஸ்ங்கிற ஒரு கொசுனால டெங்கு காய்ச்சல் வருதுங்கிறான், டெங்கு காய்ச்சல் இருக்கு இல்லையா, அதனால வருதுங்கிறான். அப்ப என்ன செய்யறது, ஒரு வீட்டுல ஒருத்தன் வந்துருச்சு வைங்க, அந்த கொசு கடிச்சிருந்து சொல்லுவாங்கல்ல, இவன் கேள்வி கேட்கறது, நாலு பேர் இருக்காங்க அந்த ஒத்தனையா வந்துச்சு, 3 பேர் வரல இல்ல, அப்படின்னா கொசு கடிக்க விடலாம் நடத்தமா, இவன் என்ன சொல்ல வர்றான், அப்ப அட அவனுக்கு வந்துச்சே இல்லையா, அதான் பேச்சு அவனை கடிச்சு பிடிச்சி வந்துருச்சு அவ்வளவு தானே தவிர வர்றவனுக்கு அது காரணமா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னு சொன்ன, அப்ப அந்த அந்த கொசு கடிக்காதவனுக்கு ஏன் வந்துச்சு, ஒருத்தன் வரவும் செய்யலாம், அந்த கொசு இருக்கிற ஒரு வீட்டுல எந்த நெஞ்சு இருக்குது, ஒருத்தன் வந்து மீதி இருக்கேன் வராம இருக்குது, இப்படி எல்லாம் கேட்டா அவன் என்ன செய்யறது, அறிவாளன் சொல்லலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்கு உதவாது. ஆடையை வந்து முழுமையா அணிந்தால் கற்பழிக்கப்பட மாட்டார்களா, இதெல்லாம் ஒரு அறிவுஜீவிகள் கேட்கிற கேள்வியே இல்ல, அறகுறைகள் கேட்கிற கேள்வி. அறிவுஜீவின்னா என்ன செய்யணும், அந்த என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்றோம், விஞ்ஞானிகள் என்ன அர்த்தத்தில் சொல்றோம், நிபுணர்கள் என்ன அர்த்தத்தில் சொல்றான், இது அதிகமாக இருக்கிறது, அது காம வெறி பிடித்தவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கிழவியும் பிரச்சனை இல்லை, குமரியும் பிரச்சனை இல்லை, சிறுமியும் பிரச்சனை இல்லை, சும்மா இருக்கிறவனை கெடுக்கிறது இதான் டாபிக். இப்ப சும்மா ஒரு நல்லா இருக்கணும்னு செய்யறது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தடுமாறானா இல்லையா, அவனை இழுத்துப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்துகிட்டு, சமூகத்துக்கு பயந்துகிட்டு, உலகத்துக்கு பயந்துகிட்டு, இறைவனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறவன் கூட ஒரு நேரத்தில் சினிப்பாவதற்கு எது காரணமா இருக்கிறது, அந்த ஆடையும் தனிமையும், அந்த ஆடையும் இந்த சந்தர்ப்பங்களும் ஒன்னா சேர்ந்து வரும் பொழுது அந்த பெண்களை பாதிக்குதா இல்லையா, அது பாதிச்சா என்ன, பெண்களை பொறுத்தவரைக்கும் விளங்கிக் கொள்ளணும். இந்த கற்பழிப்பு பாலியல் வன்முறைன்னு சொல்றாங்களே, அதுல இறங்குனா அதோட விட்டு போக மாட்டாங்க, ஏன், நாளைக்கு அவ காட்டி கொடுத்துட்டா அவதான சாட்சி, நாளைக்கு போலீஸ் வந்து கேஸ் ஆகி இவன் தான் செஞ்சாண்டு ஒரே சாட்சியாரு அவதான், அப்ப என்ன செய்வாங்க, எல்லா கற்பழிக்கக்கூடிய என்ன செய்வான்னு கேட்டா காலி பண்ணிட்டு போயிருவான், இருந்ததுன்னு சாட்சி சொல்ல முடியும், சாட்சியம் இல்லாம போயிரும், அப்ப ரெண்டும் நிரூபிக்கப்படாம போயிரும், சந்தேகத்தின் பலனை எதிர்க்க கொடுத்து விடுதலை செய்யறேன்றார் நீதிபதி, இதுதான் அதிகமான கேஸ் நடந்து போறது. அப்ப விட்டுட்டு போனான்னு வைங்க, இவன் தான் ஆளு சொன்னாண்டு வைக்க முடிஞ்சு வச்சுக்கல, அதனால என்ன செய்யறான், முதல்ல பாலியல் பலாத்காரம் பண்றானா, பண்ணி டக்குன்னு யோசிக்கிறான், இப்படி விட்டுட்டு போனோம்னு சொன்னா இவன் வந்து என்ன செய்வா, கரெக்டா நம்மளை சொல்லிடுவா, இவன் தான் ஆளுன்னு சொல்லி கரெக்டா இனம் காட்டி விடுவாள், நம்மளை கூட்டி கொண்டா சந்தேகத்தில் கொண்டாந்து காட்டினா கூட ஆமான்னு சொல்லி அடையாளம் காட்டி விடுவாள், அப்ப நம்ம என்ன செய்வோம், மாட்டிக்கொள்வோம், முடிச்சிருவோம். பெண்களுடைய கற்புக்கு மட்டும் இது பாதிப்பா இல்லை, இந்த குறைந்த ஆடை அவங்களுடைய உயிருக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் உழை வைக்கக்கூடியதாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை என்று தெரியும் பொழுது இதை எப்படி இதை வந்து மாத்தணுங்கிறது வழங்க மாட்டேங்குது.
ஆனா அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா, உலகத்துல வந்து நம்ம அறியாமலேயே ஒரு பக்கம் இந்த அறிவிச்சு ஒரு எழுதிட்டு இருக்காங்க இல்ல, அவங்க சிரித்து கொண்டு வர்றாங்க. இப்ப அறிவிச்சு அறிவிச்சுங்கிறனால என்ன செய்யறான், ரொம்ப குறைந்து போய் அவன் வாதத்துல வலிமை எட்டு போய் அவன் சொல்ல ஊர் உலகமே கேட்காம போய் அசிங்கப்பட்டு போற அளவுல அவங்களுடைய வாதங்கள்லாம் இருக்கு. பேப்பர்ல எழுதுறான காசுக்காக வேண்டி அவங்களுடைய வாதம் வந்து மக்கள்கிட்டயோ பொதுவான இடங்கள்ல ஈடுபடுதான்னு கேட்டா ஈடுபடல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்தை நோக்கிதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, வர்ற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், உலகம் பூரா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இலங்கை, இப்ப பக்கத்து நாடு இலங்கை இருக்கு, உதாரணமா சொல்றேன். இலங்கையில ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு, இலங்கை புத்தர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுறாரு. பேசும்போது என்ன செய்யறாரு, அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்றாரு, எங்களது பெண்களை பாருங்கள். அவங்க பெண்களை சொல்றாரு, அந்த புத்த மதத்தினுடைய நாட்டினுடைய இலங்கையுடைய அமைச்சர் சொல்றாரு, எங்களது பெண்களை பாருங்கள். ஒன்று, கைகள் இல்லாத மிகவும் குட்டையான ஆடைகள் அணிகின்றனர். கை இருக்காது, பெண்களுடைய ஆடைக்கு என்ன இருக்காது, கை இல்லாத ஆடை அணிகிறார்கள், குட்டையான ஆடை அணிகிறார்கள். அரைகுடைய ஆடை அணியும் பெண்களே எல்லா விதமான பாலியல் வன்முறைக்கும் காரணம் அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் முஸ்லீம் பெண் அவரே சொல்றாரு, முஸ்லீம் பெண்களை பாருங்கள், உடல் முழுவதும் மூடிக்கொள்கின்றனர், தலையும் மூடப்பட்டுள்ளது. இத்தகைய பெண்கள் ஆண்களை தூண்டுவதில்லை. யார் சொல்றா, இலங்கையில் உள்ள ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு, இதை வந்து பொது இடத்துல பகிரங்கமா பப்ளிக்கா சொல்லுகிறார். அப்ப அவருக்கு சிந்திச்சு பாக்கிறான், ஏண்டா இது வந்து இவங்களுக்கு கூப்பிட மாட்டேங்கிறான், அவங்களும் ஒரு மாதிரியா இருக்கிறான், இவங்களோட ஆடை வந்து அவன் ஈர்க்கிற மாதிரி இல்ல, அவங்களுடைய ஆடை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இலங்கை அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எது சரின்னு திரும்புறாங்க பாத்தீங்களா, இவங்க அறிவிச்சு ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் என்ன கருத்து மேலோங்குகிறது, இதுதான் சரி, இந்த மாதிரி ஆடையை நோக்கி திரும்புறதுதான் சரி என்ற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நார்த்தாம் டவுன் சொல் பிரிட்டன்ல நார்த்தாம் டன்ஷயர் அப்படிங்கிற ஊர்ல மவுல்டன் என்று ஒரு பள்ளி இருக்கிறது, அறிவியல் பள்ளிக்கூடம். அதுல வந்து 1300 மாணவிகள் படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். 1300 மாணவி பிரிட்டன்ல, எந்த பிரிட்டன் இதெல்லாம் தூண்டி ஆம்பளைக்கு புற்றுநோய் உண்டாகிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிரிட்டன்ல தான் நடக்கிறது. 1300 மாணவிகள் படிக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இனிமேல் பெண்கள் வந்து குட்டப்பாவோட அணியக்கூடாது, தொட தெரியக்கூடாது, காலை மூடிக்கொண்டுதான் வர வேண்டும். அவங்க அந்த மாதிரி அணியறதுனால அது ஆண்களை இது பாதிக்கிறது, மாணவர்களை இது பாதிக்கிறது, இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்தில் இதுக்கு அனுமதி இல்லைங்க. அறிவியல் படிச்சு கொடுக்கறதுனால, அறிவியல் படிச்சு கொடுக்கறதுனால அறிவியலை கொண்டு சிந்திச்சு பார்த்து என்ன முடிவு போடுறாங்க, இங்க உள்ள பல மேட்டர்களுக்கு காரணமே இந்த மாணவிகளுடைய ஆடை தான் என்று சொல்லி இனிமேல் இந்த ஆடை இல்லைன்னு சொல்லி தடை செய்துவிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்றாங்க. தற்போது நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிற அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாரு, இந்த சீருடை, அதாவது உடம்பை மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சீருடை இருக்குது, இதுல வந்து மாணவியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடத்திக்கிட்டு போறதும் கற்பழிக்கிறதும் பெண்களை சீண்டுவதும் அவங்களை யூட்டிசிங் பண்ணுவதும் இப்படி பல விஷயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருந்தது. அது பெருமளவுக்கு குறைக்கப்பட்டு இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் போட்டுவிட்டு அது கொஞ்சம் நாளைக்கு போய் ரிசல்ட்டையும் என்ன செய்யறாங்க, அவங்கள இது நன்மையை தருகிறதுங்கிறாங்க. இப்ப அறிவிச்சு எங்க போய் டவுன் எல்லாம் போச்சா, இவன் எழுதி கிடக்க வேண்டியதுதான், சிந்திக்கிற வேண்டியது பிராக்டிக்கலா இருக்கு, அவனுக்கு தான் தெரியும், அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவனுக்கு தெரியும், என்ன மட்டும் தெரியும், என்னடா இது இப்படி நேற்று போகிறான், 3 அவன் பள்ளிக்கூடம் நடத்துறது, பள்ளிக்கூடம் நடத்தினா 2 மாணவி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வருது, நாளைக்கு போய் 3 மாணவி 5 பேர் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வருது. இப்படி எல்லாம் என்னடா இப்படி அடிக்கடி நடக்கு, என்னடா காரணம்னு சொல்லி அவனுக்கு தான் கவலை இருக்கு, அவனுக்கு தானே வருத்தம் இருக்கு, சும்மா பேனாவில் மைய இருக்கு, ஏதாவது எழுதிக்கிறவனுக்கு என்ன இருக்குது, அவன் தான் எழுதிட்டு இருக்கலாமே தவிர, நடைமுறை ரீதியாக ஒரு நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிறவன் கரெக்டா மூல வேலை செய்யுது. இலங்கை அமைச்சர் நிர்வாகத்தை கையில் வச்சிருக்கான், தன் நாட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறான், அவனு என்னென்னமோ யோசிச்சு பார்க்கணும், ஒண்ணு செய்ய முடியல. அவன் தான் தீர்வுகான்ற இடத்துல இருக்கான், தீர்வுகான்ற அக்கறை யாருக்கு இருக்கு, சீட்ல உட்கார்ந்து இருக்கணும்னு தெரியும், ரோட்ல போகணும்னு தெரியாது. இந்த அறிவுஜீவியாவும் ரோட்ல போறவனு, அவங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. அவங்க இந்த மாதிரி பெண்களை வைத்து பள்ளிக்கூடமோ கல்லூரிகளும் நடத்தி அது ஒரு மாநிலத்தை அரசாங்கத்தின் முதலமைச்சரா பிரதமரா இருந்து நடத்தியிருப்பார்களே, ஆனால் இதெல்லாம் நடக்க தலையில கையை வச்சுக்கிட்டு என்னடா போட்டு பார்வான் வாடுறாங்க, டெய்லி இதே கேசா இருக்குது, அரசாங்கம் என்ன செய்யுது, போலீஸ் என்ன செய்யுது, ராணுவம் என்ன செய்யு கேட்கறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சிந்திக்கிறாங்க, என்ன செஞ்சா சரியா வரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற காட்சி நீங்க பாக்கணும். அதே மாதிரி சுவிட்சர்லாந்து இருக்கு இல்லையா, சுவிஸ் அங்க ஒரு பேங்க் இருக்குது, எல்லாம் நம்ம நாட்டு கருப்பணம் அங்கதான் இருக்குமா, இங்கே அந்த நேரத்தில் யார் வேணா ரகசியமா கூட என்ன செய்யலாம், பெங்களூர் போட்டுக்கிறான். அவன் ஸ்வீஸ் இங்க என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா,
புதுசா ஒரு சட்டம் போட்டான். பேங்க்ல இங்க வேலை செய்யற எந்த பெண்களா இருந்தாலும் இந்த மாதிரி கவர்ச்சியான ஆடை அணிந்து, ஆண்கள் இருக்கக்கூடிய ஆடை அணிந்து வரக்கூடாது, வந்தால் வேலை கிடையாது. வேலைக்கு வர்றதா இருந்தா உடலை மறைத்த நிலையில் தான் வேலைக்கு வரணுமே தவிர கவர்ச்சிகரமான ஆடை அணிந்து வரக்கூடிய, எங்க சொல்றான், இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல மூழ்கி போனவன் இந்த ஒரு உத்தரவு சொல்றீங்க. அங்க வந்துகிட்டு அந்த பெண்கள் கவர்ச்சியா இருக்கும் பொழுது பேங்க் வேலை நடக்க மாட்டேங்குது. பாக்குறான் இந்த பெண்கள் கவர்ச்சியா இருக்கிறாங்க, வர்றவன்லாம் வந்துகிட்டு கியூல நிக்க மாட்டாங்க, அவன் நிர்வாகம் பண்றான். யாருக்கு இதெல்லாம் தெரியுது? எவன் நிர்வாகம் பண்ணுகிறான் அவனுக்கு விஷயம் வழங்குகிறது, எவன் நிர்வாகம் பண்ண மாட்டேங்கிறான் பிரச்சனைகள் அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு போறது தானே, பாதிக்கிறவங்க தான் தெரியும். அப்ப நிர்வாகம் பண்ணி பாக்குறதுனால என்ன செய்யறது, என்னோட பேங்க திவாலா பெயர் மூலம் இந்த மாதிரி விட்டோம்னு சொன்னா வங்கியே மோசமா பெயர் மூலம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான், வங்கிக்கு வேலைக்கு வர்றதா இருந்தா பெண்களுக்கு கட்டுப்பாடு என்ன, இந்த அரகுறை இந்த நாட்டில் ஓடுற ட்ரெஸ் எல்லாம் வரக்கூடாது, அந்த நாட்டில் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது, அந்த வங்கி அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். இந்த பேங்க் வர்றதா இருந்தா என்ன செய்யணும், பணம் புழுங்குற இடம், நீங்க இந்த மாதிரி இருந்தா வேற மாதிரி ஆகி போயிரு, அதனால என்ன செய்யாது நமக்கு லாஸ் ஆகி போயிரும் சொல்லிட்டு ஒரு அலோவ் கொடுத்துக்கிறான். அவன் அவனை காப்பாத்திக் கொள்வதற்கு என்ன உத்தரவு போடுறான், வங்கியை காப்பாத்திக் கொள்வதற்கும் பணத்தை காப்பாத்திக் கொள்வதற்கும் ஒரு உத்தரவு என்ன, நீங்க வந்து இந்த அரகுற ஆடையோட உடலை மறைக்கும் ஆடையோடு தான் வேலைக்கு வரணும். அவன் என்ன செய்யறான், அதை போடுற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்ப ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவத்தை பாருங்க. ஆஸ்திரேலியாவில் பெண்கள் வந்து மாணவிகள் வந்து படிக்கட்டில் பஸ்ல ஏறுவாங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போற பஸ்ஸுகள் இருக்கும், பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் என்ன வச்சுக்கிறாங்க, ஆம்பளைக்கு பேண்ட் யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க, பொம்பளைக்கு குட்டப்பாவாடை, ஆம்பளைக்கு அந்த கரண்ட கால் வரைக்கும் ஆடையா, பொம்பளைக்கு வந்து முட்டுக்கால் வரைக்கும் ஆட அப்படின்னு சொல்லி, எனக்கு தொட வரைக்கும் முட்டுக்கால் வரைக்கும் கூட இல்ல, அதுக்கும் மேல என்ன மேலே நாடுகள்ல நம்ம நாட்டிலேயே அது மாதிரி தான் மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப ஆண்களை விட பெண்கள் குறைவு அதிகமா அணிய வேண்டி இருந்தும் கூட குறைவாக ஆடை அணியறத யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டிரைவர் என்ன பண்றான், பஸ்ல தான் ஏறி போவாங்க மாணவிகள்லாம், அவன் என்ன பண்றான் கேட்டா, அந்த டிரைவர் இந்த பஸ்ஸுடைய கீழ்படி இருக்குல்ல அந்த படியில சின்ன கேமரா வச்சிருக்கான், கேமரா வச்சு இந்த பொம்பளை பிள்ளை ஏறும்ல படியில ஏறும்போது படம் எடுக்கணும், ஒவ்வொரு படியிலும் கேமராங்க, பசுடைய படிக்கட்டுல ரெண்டு படி மூணு படி இருக்குமா இல்லையா, அந்த படிக்கு அடியில கேமரா வச்சிருவான், அந்த கேமரா கீழே இருந்து படம் எடுக்குது, தொட வரைக்கும் தான் ட்ரெஸ் இருக்குது, கீழே இருந்து படம் எடுத்தா பெண்கள் அப்படியே அப்படியே அச்சு அசல ஆபாசமா எடுத்து அதை வந்து கண்டுபிடிச்சு விட்டாங்க. இந்த டிரைவர் எப்படி பண்றான்னு சொல்லி பெரிய சுவாய அட்டி தர்மாடி எல்லாம் கொடுத்த கடைசியில அவனை ஜெயில கோர்ட்ல கொண்டு போய் 7 மாதம் சிறை கொடுத்திருக்காங்க. இப்ப அங்க என்ன கேள்வி வருது, இந்த குட்டப்பாவோட தேவையா, முழுமையா அணிஞ்சிருந்தா படியில ஏறும் என்ன எடுக்க முடியும், முழுமையா ட்ரெஸ் அணிஞ்சிட்டு படியில ஏறனா என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. நீ குட்டப்பாவோட அணிய போய் தானே கீழே இருந்து கேமரா வச்சிருக்க முடிஞ்சது, நீ தொட வரைக்கும் காட்டுறது உள்ள வரைக்கும் போய் பாக்குது. அப்ப அந்த மாதிரி செய்வதற்கு என்னடா காரணம், இங்க விவாதம் அப்ப நடந்துட்டு இருக்குது. ஒருத்த மாட்டின பிறகு மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, இப்ப மாட்டின பிறகு என்ன வருது, ஆஹா நம்ம நாட்டிலேயே இதுக்கு ஒரு ரூல் கொண்டு வரணும் போல இருக்க, பெண்கள் இந்த மாதிரி வந்து ஆபாசமா எடுத்து பண்றாங்க சொல்லி அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி கம்யூனிசம், நாங்க தான் உலகத்துல சீர்திருத்தம் கொண்டு வந்தவங்க முற்போக்காளர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சைனாவை எடுத்துக்கிறேங்க, அவன் எல்லாத்திலையும் இரும்பு கரம் கொண்டு மனிதருக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டான், இரும்பு குரம் கொண்டு என்ன செய்வான் அடக்குவான், எது நல்லதை நான் தான் தீர்மானிப்பேன், உனக்கு உரிமை கிடையாதுமா அப்படியான ஒரு நாட்டில் என்ன செய்யறான் கேட்டா, அவன் இப்ப உத்தரவு போட்டுறான் பீஜிங், அந்த தலைநகரம் இருக்குல்ல பீஜிங்ல, பெய்ஜிங் சொல்லுவாங்க இல்லையா, அங்க ஒரு ஆர்டர் போட்டுருக்கான் என்னன்னு கேட்டா, இனிமே வந்து குட்டைப்பாவோட அணியக்கூடாது, யாரு பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அதனால 1400 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், 1400 வருஷமா சொல்லும் போது திருப்பம் கொண்டாங்க, காட்டுமிராண்டி பெண்கள் உரிமை பறிக்குதுன்றாங்க, இப்ப பெண்களுடைய உயிர் கற்பு எல்லாத்தையும் சேர்த்து பறிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, இப்ப வந்து நீ குட்டைப்பாவோட போடாத தடை, தடை மட்டும் இல்லாம காவல்துறை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குட்டப்பாவடைக்கு மட்டும் தடை இல்ல, லெகின்ஸ் இருக்குமா அது மட்டும் போட்டு, லெகின்ஸ் உள்ள போட்டுக்கிற விஷயம் வேற, வெளியிலே அதோட வர்றது, அந்த மாதிரியான வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆடைகளோடு நினைச்சக்கூடாது அணியக்கூடாது. ரெண்டு பொது இடங்கள்ல, மூணாவது வந்து மார்பு தெரியக்கூடிய பனியன்கள் அணியக்கூடாது. எந்த நாட்டில், சவுதி அரேபியாவில் இல்ல சைனாவில், கம்யூனிசம் நாங்க சீர்திருத்தவாதிகள், நாங்க தான் பகுத்தறிவாளர்கள், நீங்க இஸ்லாம்லாம் பிற்போக்கு மதம் எல்லாம் சரியில்லை, இஷ்டத்துக்கு நாங்க வாழ விடுவோம், அவங்க சவுந்தரம் அது என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, பெண் உரிமை என்றெல்லாம் பேசினாங்களே, அந்த நாட்டில தான் உலகத்திலேயே வந்து என்ன செய்யற அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு சைனா, அவ்வளவு மக்களுக்கு என்ன கட்டில போடுறான், குட்டப்பாவாட கூடாது, இறுக்கி பிடிக்கிற ஆட கூடாது, பனியனை மட்டும் போட்டுட்டு என்ன செய்யறது, பனியன் பட்ட அந்த மார்பகத்தை தூக்கி காட்டுமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலான ஆடைகளும்
பெண்கள் அணியக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, இது எதுனால செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பஸ்ல ஏறாங்கல்ல, பஸ்ல வந்து மேல் பகுதி கீழ்பகுதி இருக்கு, அந்த நாட்டில் இருக்குமா, பஸ்ஸுடைய பேருந்து அமைப்புல வந்து கொஞ்சம் மேடான பகுதி, கொஞ்சம் பள்ளமான பகுதி, ஏர்போர்ட்ல எல்லாம் வச்சிருப்பான். அந்த மேடான பகுதிகளில் வந்து பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்களா, பெண்களை ஒதுக்கி வச்சிருந்தான். கீழ்பகுதியில் ஆண்கள் உட்கார்ந்துருப்பான். இவங்க குட்டப்பாவடை போட்டுக்கிட்டு அது உட்கார்ந்து என்ன செய்யும், மேல கீழிருந்து மேல பாக்குறான், மேல இருக்கிறான், கீழே இருக்கிறான், குட்டப்பாவடை போட்டு இருக்கா. இப்ப எல்லாம் செல்போனு பெண் கேமரா ரொம்ப நவீன அட்வான்ஸ் ஆகி போச்சு, அதுல போட்டு படத்தை எடுத்து படைக்கிட்டாங்க நெட்ல. பொம்பளை பிள்ளைகள தொடைய மட்டும் காட்டிட்டு இருக்கு, உட்கார்ந்து பொம்பளை பிள்ளைகள தொடக்கி உள்ளே போய் கேமரா விட்டு எடுத்து என்ன செய்யறாங்க, உயரத்தில் இருக்காங்கல்ல, உயரமான இடத்துல இருக்கிறனால கீழே இருந்து ஆம்பளை கீழே பொம்பளைக்கு உயரமான இடம் இப்படி உட்கார்ந்து பார்த்து என்ன செய்யற, கரெக்டா அந்த கேமராவில் எடுத்துறது. கேமரா எடுத்து யாருக்கும் தெரியவும் செய்யாது, செல்போன் தான் கூட தெரிஞ்சு போயிடும். பட்டன்ல கேமரா இருக்கிறது, பேனாவில கேமரா இருக்கிறது, சாவி குத்துல கேமரா இருக்கிறது, எதுல வந்தாலும் கேமரா, கையில கட்டிக்கிற வாட்சில கேமரா இருக்கிறது, இப்படி வச்சிருந்தா போதும் கேமரா வந்து எடுத்துரும். அப்படியே இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அவ்வளவு அவ்வளவு கண்டுபிடிக்கிறவன் தான். இந்த கேமரா கூட பஜார்ல விற்கிறதுனா எல்லாம் செய்ய தயாரிப்பு தான், இந்த கேமரா தயாரிக்கிறவன் அவன் தான். தயாரிச்சு உலக நாட்டுக்கு சப்ளை பண்றானா, அவன் நாட்டு கிடைக்காம இருக்குமா, எல்லாருக்கும் இது இருந்துட்டே இருக்கிறது. கண்ணாடியில் கேமரா இருக்கு, கண்ணாடி இருக்கு, எங்கன்னு வச்சிருப்பானுங்க, ஸ்டைல் கண்ணாடி போட்டுறான் நினைப்பீங்க, இப்படி உங்களை பாக்குற மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் போட்டோ எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல ஏகனம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெட்ல வருது படங்கள்லாம், இந்த ஒழுக்கமான பிள்ளை இருந்து அறியப்பட்ட அந்த மாதிரி தப்பு தண்டா போகாத மாணவிகளுடைய படங்கள் எல்லாம் இணையதளத்தில் எப்படி வருது, முழுமையா அவங்களுடைய கத்தி வரைக்கும் போய் எடுக்கிற மாதிரி, உள்ளாட போடாம இருந்தா இன்னும் மோசமாக வரலாம், எடுத்து பரப்பி விட்டாங்க நெட்ல. என்னடான்னு ஆய்வு பண்ணி பார்த்தா எல்லாம் பஸ்ல எடுத்துதான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டான், இன்னுமே வந்து பஸ்ல வந்து கீழே தான் நீங்க பொம்பளை உட்காரணும், மேலதான் ஆம்பளை உட்காரணும், ஏற்ற மாத்தி விட்டான். என்ன செய்ய, பஸ்ல மேட்டு பகுதியில வந்து ஆம்பளை உட்காந்துங்க, மேல இருந்து என்னது பாப்பா நீ, அப்படி குட்டப்பா வரைக்கும் தடை செஞ்சுட்டான். தடையும் செஞ்சு விட்டு மேல இருந்து என்ன செஞ்சுக்க, நீ ஆம்பளை மேல் பகுதியில் ஏறி பொம்பளை கீழே ஏறின்னு சொல்லிட்டான். அது போக மாடி பஸ் இருக்கும்ல, மாடி பஸ்ல என்ன சட்டம் போட்டான்னு சொன்னா, பெண்கள் வந்து மாடி பஸ்ல படியில நிக்க கூடாது. படியில என்ன அவன் கீழே இருந்து பாக்குறான், ஏன் கீழே இருந்து பாக்குறான், நீ போடுற டிரெஸ் புர்கா போட்டு பார்க்க முடியுமா, எதனால பாக்குறான், ஒழுங்கான ஆடையை போட்டிருந்தா என்ன பார்க்க போறோம், பார்க்க முடியாது. நீ போட்டுக்கிற தொடை தெரியக்கூடிய ஒரு டிரெஸ் போட்ட காரணத்தினால படியில நிக்கிற பெண்களை என்ன செய்ய, கீழே இருந்து ஊத்து ஊத்து பாக்குறானா, பாக்குறோம் நீ பாட்டுறது இல்ல. இந்த ஆஸ்திரேலியாவில டிரைவர் செஞ்ச மாதிரி என்ன செய்யறான், கேமரா வச்சு எடுத்துருவோம் செஞ்சான், பாத்துட்டு போறோம் சில பேர் இருக்கான், கேமராவோட எடுத்துருவோம் செய்யறோம், அதனால படியில் நிக்காதீர்கள். அந்த பாதுகாப்பு தான் நாங்க சொல்றோம், இதைத்தானே இவரை படைச்ச இறைவன் இதைத்தானே செய்யறான், இதாண்ட நடக்கும் ஆம்பளை அப்படித்தான இருப்பான். அப்ப இந்த நவீன காலத்துல கேமரால வந்ததுனால உனக்கு தெரிகிறது, கேமரா வராத காலத்துல கண்ணுனால கேமரா எடுத்துருப்பான், அது நடக்கத்தானே செஞ்சு. இப்ப 1000 பேருக்கு சப்ளை பண்றது அட்வான்ஸா இருக்கே தவிர, நீ இந்த மாதிரி டிரெஸ் போடும்போதெல்லாம் இதன் ரிசல்ட் இப்படித்தானே இருக்கும், படைச்ச இறைவனுக்கு தெரியும் ஆம்பளை இப்படித்தான் இருப்பான். பெண்கள் இப்படி பல விதமா ரசிக்கக்கூடியவனாகவும் அவங்களுடைய அந்தரங்கத்தை பார்க்கறதுல ஆசைப்படக்கூடியவனாகவும் தான் இருக்கிறான் அதிகமான பேரு. அந்த மாதிரி வக்கரபுத்தி கொண்டவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை எடுத்து வேற மாதிரி பரப்பி விட்டான் வைங்க, நாளைக்கு குடும்ப வாழ்க்கை நாசமா போயிருமாங்க. இப்படிலாம் ஆடை அணிந்து இவளை வந்து நான் தனிமையில் இருக்கும்போது நான் பார்த்தேன் பாருங்க, அவளுடைய அவளை எங்கெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்லி அவங்க காட்டினாட என்ன ஆகுறது, பலவிதமான பாதிப்புகள் பெண்களுக்கு ஏற்படுமா இல்லையா, குடும்ப அமைப்பு உள்ள ஒரு நாடுகள்ல. அப்ப இது பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்குன்னு யாரு வழங்குறார், ஆஸ்திரேலியாவில் வாதம் நடந்து கொண்டிருக்கிறது, இலங்கையில் அமைச்சர் சொல்லிட்டு இருக்கா, அது கருத்து உருவாக்கம் முஸ்லீம்களை ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, இது அவங்க எப்படி அணிகிறாங்க நீ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு, அது நடந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் சுவாசிலாந்து ஒரு நாடு இருக்கிறது, சின்ன நாடு, மன்னராட்சி நடக்கிறது. அந்த நாட்டில் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறாங்க, பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. வன்முறைன்னா அந்த பாலியல் வன்முறை, விட்டுக்குத்து இல்ல, அவங்களை வந்து அந்த உடல் ரீதியா செக்ஸ் ரீதியா உடல் உறவு ரீதியான அந்த கற்பழிப்பு ரீதியான குற்றங்கள் ஜாஸ்தியானதை பார்த்துட்டு அவங்க ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு செய்யறான். நல்ல விளங்குனதெல்லாம் யாருக்கு சிந்தனை வரும், பொறுப்பு உள்ளவனுக்கு. இந்த பொறுப்பை சுமக்காதவன் அறிவிச்சு எழுதிட்டு எழுதிட்டுப்பான், அவன் வந்து இடத்துல உட்கார வச்சா பீஜிங்ல கொண்டு உட்கார வச்சா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் பாக்குறான் தான் என்ன இப்படி கேள்வி வருது, அவன் கேள்வி நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பதில் சொல்ல கடமைப்பட்டவனுடைய சிந்தனை ஒரு டைப்பா இருக்கிறது, பதில் சொல்ல கடமை இல்லாம புறம்போக்கா தெரியறான அறிவி அவனுக்கும் டைப் ஆஃப் சிந்தனை. ஏன் அவன் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, எந்த பொம்பளை எவன் கிடைச்சிப்பா அவனுக்கு என்ன, அவனும் பார்த்து ரசிக்கலாம், ஒரு அது கூட காரணமா இருக்கலாம். இப்படி பொம்பளைகளுக்கு உரிமைக்கு குரல் கொடுத்தா தான் நம்ம ஜாலியா என்ன செய்யலாம், தனியாக கூட்டிட்டு போகலாம், படம் எடுத்துக்கலாம், அதுக்காக கூட இந்த அறிவுஜீவிகள் என்ன செய்யலாம், இதை நியாயப்படுத்தலாம்.
நீ இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்ப, இதுக்கு தீர்வு என்ன? அந்த பெண்களை பாதுகாக்கணுமா இல்லையா? இந்த ஆண்களால் சீரழிக்கப்படுறாங்க, இதுதான் காரணம்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா? தடுக்கணுமா இல்லையா? அதை சிந்திக்கணும். யார் சிந்திப்பான்? அந்த இடத்துல உட்கார வச்சா சிந்திப்பான். இஸ்லாம் உட்கார்ந்து சொல்லுது, அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அந்த சீட்ல இஸ்லாம் உட்கார்ந்துருது. நீ ரோட்ல நின்றுட்டு பேசுற, நாங்க எதை சொன்னாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து, இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்து சட்டம் எழுதினால எப்படி இருக்குமோ அப்படி எங்க மார்க்கத்துடைய சட்டம் அமைந்திருக்கிறது. அவன் என்ன செய்யறான், ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த சுவாசிலாந்து நாட்டில் எல்லாத்தையும் முன்னேறிட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸா போய் புட்டப்பாவாடை இறுக்கமான ஆடை தான் உலக காரணம் கண்டுபிடிச்சிட்டோம். நிபுணர்களை போட்டு இதே இன்னும் அதிகமா இருக்கு, பதில் சொல்ல முடியல. மக்கள் கேள்வி கேட்கறாங்க, கொந்தளிக்கிறாங்க மக்கள். டெல்லி மாநகர கொந்தளிச்சாங்களா இல்லையா? அப்ப கொந்தளிக்கும் போது யார் பதில் சொல்வா? இந்த பேனா பிடிச்சி இருக்கிற வேணா பதில் சொல்லுவான். பிரதமர் பதில் சொல்லணும், ஷீலா நாயர் பதில் சொல்லணும், டெல்லி முதல்வர் பதில் சொல்லணும், டெல்லி போலீஸ் கமிஷனர் பதில் சொல்லணும். யார் பதில் சொல்ல தேவையில்லை? இந்த பத்திரிகை நடத்தணும்னு சொல்ல தேவையில்லை, இவன் எழுதிட்டு போயிடுவான். அப்ப இந்த மாதிரி மக்கள் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணி பிரதமர் வீட்டுக்கு போறாங்கிறான், முதல் வீட்டுக்கு போறாங்கிறான், கமிஷன் வீட்டுக்கு போறாங்கிறான், பச்சை நொறுக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், என்னங்கிறா நாடு நடத்திய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்கறான். அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, பிரச்சனை வந்தோடனே இது இனிமே வரக்கூடாது, இனிமேல் நம்ம நாட்டில் வரக்கூடாது, என்ன செய்வது என்பதற்காக வேண்டி திங்க் பண்ணி அவன் என்ன செய்யறான்னு கேட்டான். இனிமே வந்து குட்டப்பாவாடை பொம்பளை அணிஞ்சாலும் இறுக்கமான ஆடை அணிஞ்சாலும் உடனே கைது செஞ்சு 6 மாதம் செய்வது சும்மா மத்தவன் அறிவுரமா சொல்லிட்டு இருக்கான். இவன் அதிரடி மன்னராட்சியவர் இருக்கிறா, ஒரே போடப்பட்டான், 6 மாசம் உள்ள குடிச்சு போட்டுருவான். இந்த குட்டப்பாவோட வந்து ஆம்புலையில தூண்டி விட்டு அவனை வந்து கற்பழிக்க நீங்களே தூண்டி காரணமா இருந்து விட்டு கற்பழிச்சுனா கற்பழி கத்துறதுக்கு அந்த வளர்ந்து வசிக்க கூடாது. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இறுக்கமாவும் ட்ரெஸ் பண்ணாத, குட்டப்பாவோடையும் பண்ணாத, தொட வரைக்கும் தெரியக்கூடாது, அதுக்கு கீழே இறக்கிதான் ஆடை அணியணும் என்று சட்டம் போட்டு இதை மீறியவர்களுக்கு என்னவா 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன எது மாறுதுன்னு தெரியல. இஸ்லாம் மாறுதா மதம் மாறுறானா? பட்டுப்பட்டு இஸ்லாம் படம் வந்து முட்டிட்டு குனிக்கிறது, சின்ன நிலை இருக்கிறது போறோம், சின்ன நிலை இருக்குன்னு கணக்கு பண்ணணும், இப்படி நம்ம மண்டையில முட்டிடுவோம் அப்படி கணக்கு பண்ணி முன்னாடி குனிஞ்சிருந்தோம் இல்லையா? இவன் என்ன போய் ஓங்கி முட்டிட்டு குனியணும். என் முதல்ல கணக்கு பண்ண கால்குலேஷன் பண்ண வேண்டியதான, உன் உயரம் என்ன, முன்னாடி இருக்கிற நிலை என்ன உயரத்தில் இருக்கிறது, இப்படி போனீங்கன்னா நெத்தில் அடிக்குமா மூக்கில் அடிக்குமா கவனிக்கணுமா இல்லையா? அப்ப அடிக்குமே என்று தெரியும், முன்னாடி குனிஞ்சிட வேண்டியதானே? அப்ப முட்டிட்டு குனிகிறதா முட்டை முந்தி குனிஞ்சிடணுமா? இஸ்லாம் வந்து முட்டை முந்தி குனிகிறான்னு சொல்லுது. இவங்க முட்டி முட்டிட்டு என்ன செய்யறாங்க, ஆஹா சரியான அடி விழுந்துருச்சு அப்படி இப்ப வளர்க்கிறாங்க இந்த அளவுல இந்த வேதனை மறைஞ்சு மரம் மாத்திக்கிறாங்க அவ்வளவுதா? இந்த வழி இருக்குங்களே அதை தான் பேசுவானுவோம், அப்புறம் டைலாக் வேற மாதிரி மாத்தியும் பேசுவானு. அப்ப இது அடிபட்டவன் அடிபட்டவன் என்ன இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி வந்து எகிப்துல ஒரு காப்டிக் கிறிஸ்தவர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், அவங்கள பிஷாய் என்று சொல்லி ஒரு பிஷப் இருக்கிறார், பங்கு தந்தை அவர் தான் அந்த குரூப்புக்கு பெரிய பிஷப். அவர் என்ன சொல்றாரு கேட்டா, கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றாரு அறிவுரை, நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்க வந்து கண்ணி மேரியை பார்த்திருக்கிறீர்கள். மேரின்னா மரியம் சொல்ல மேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணி மேரிக்கு சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க, நீ பார்த்திருப்பீங்க. கண்ணி மேரி எப்படி ஆடை அணிந்திருக்கிறார், அவர் தலையை மறைத்தவராக ஆடை அணிந்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, கண்ணி மேரி எப்படி நீங்க சிலை வச்சிருக்கீங்க, கண்ணி மேரிக்கு எப்படி பணம் போட்டிருக்கீங்க, தலையில துணி போட்டு அவர் தலையை மறைத்தவராக நீங்க என்ன செய்யறீங்க காட்டுறீங்க, முழுமையான உடலை மறைக்கக்கூடிய வகையில அவர் ஆடை அணிந்திருக்கிறார். கண்ணி மேரி எப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க சொன்னா, தலையை மறைத்தவராகவும் முழுமையான ஆடை அணிந்த நிலையில் இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு மதத்தில் இருந்து கொண்டு நீங்க எப்படி அரசு ஆடை அணியலாம், நீங்க எப்படி வந்து உங்களை ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஆடை அணியலாம் என்று சொல்லுவதற்கு மாத்திரம் இல்லாம, குறைந்த அளவிலான ஆடைகளை அணியும் பெண்கள் மீது வன்முறை அதிகரித்துள்ளதற்கு இதுதான் காரணம். அவர் இஸ்லாத்தின் அடிப்படையில் சொல்லாம கன்னிமேரிய உதாரணம் கேட்டு சொல்றாரு, நீங்க கன்னிமேரி மாதிரி என்ன செய்ய, உடம்பு முழுசாக மறைத்த நிலையில் தலையை மறைத்த நிலையில் இருந்தால் உங்கள் மீது இந்த பாலியல் வன்முறை நடக்காது. அது எங்க இருந்து சொல்றாரு, எகிப்துல இருந்து சொல்றாரு. எகிப்துல இருந்து சொல்வதா இருந்தா கம்பேர் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும், அங்க முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறார்கள், இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அவர் கம்பேர் பண்றாரு, முஸ்லீம்கள் மீது பாலியல் வன்முறை கம்மியா இருக்குது, ஜாஸ்தியா இல்ல, இவங்க மீது மட்டும் ஜாஸ்தியா இருக்கிறது. முஸ்லீம்கள் யார் இந்த மாதிரி வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்க மீது இருக்கிறது. யார் ஒழுங்கான கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்றாரு, இது வந்து நீங்க அந்த கன்னிமேரியுடைய வழியில் போனால்தான், அந்த அம்மாவை எப்படி நீங்க படம் காட்டுறீங்களோ அந்த மாதிரி ஆடை அணிந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லன்னா உங்கள் மீது பாலியலுக்கு எதிரான வன்முறை வரும். யாரை விட்டு சொல்ல வைக்கிறான், இந்த கலாச்சாரத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ட்ரெஸ் தேவையில்லை, அது மாதிரி அந்த ஒழுக்க கேடுகள்லாம் காரணமா இருந்த அந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு
இதை மறைச்சுதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. அவ்வளவு வேண்டியது இல்ல. நம்ம மதுராஜனை சொன்ன தெரியுமா இல்லையா? மதுராஜனை யாரு? மதுரையில் அவர் பெரிய சாமியாரா இருக்கிறாரு. அவர் டெல்லி மாநில கற்பழிப்பு நடந்த உடனே ஒரு பெரிய இஷ்யூ, நாடு போனா பெரிய விவாதங்கள் நடக்கிறது. என்னடா இப்ப நடக்கிறது? அப்ப ஆளு கருத்துக்களை சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? வழியை வந்து தன்னால என்ன செய்யறாரு? மக்களுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார், பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? இது அழகா சொல்றாரு. இஸ்லாமிய பெண்கள் யார் சொல்றா? மதுரை ஆதீனம் சொல்றாரு. இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிவது வழக்கம். கணவரை தவிர வேறு யாரும் தங்களது உடலை கண்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த கட்டுப்பாட்டை அவர்கள் கையாளுகின்றனர். யார் சொல்றா? மதுராஜன் சொல்றாரு. இஸ்லாமிய பெண்கள் எப்படி பர்தா அணிகிறார்களோ அதே போல தமிழ்நாட்டு பெண்களும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய பெண்களும் பர்தா அணிய வேண்டும். பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகாமல் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்களின் வக்கர பார்வையிலிருந்து தப்ப வேண்டும் என்றால், அனைத்து பெண்களும் பர்தா அணிய வேண்டும். அப்பொழுதுதான் பாலியல் குற்றங்களை குறைக்க முடியும். அவர் ஆய்வு பண்ணி பாக்கிறார். என்னென்னமோ சட்டம் எல்லாம் போட்டு பாக்கிறாங்க, ஒன்னா ஒர்க் அவுட் ஆகல. சரி, பெண்களை பாதுக்க எவ்வளவு சட்டம் இருக்குது? பாலியலுக்கு சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் சொல்லி அவ்வளவு சட்டம். புருஷம் போய் பொண்டாட்டிட்ட வந்து விருப்பம் இல்லாம அவன் வந்து ஒரு ஆசையை தீர்த்து கொண்டா அது கூட கேஸ் போடலாம். அளவு பாதுகாப்பு இருக்கு சட்டத்துல. என்ன செய்யறான்? கட்டிய கணவன் வந்து மனைவி விரும்பாத நேரத்தில் போய் அவட்ட போய் சேர்ந்துட்டான்னு வைங்க, அதுக்கு போய் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் போடுங்கிறாங்க. அப்படிலாம் பெண்களை பாதுகாக்க சட்டம் போடுறீங்கடா? ஏதாவது பயன் தந்துச்சா? புருஷன்ட்டு பொண்டாட்டி சேரக்கூடாது சட்டம் போடுறீங்க. கண்டவன் காப்பாற்ற சட்டம் யோசிச்சு பாக்குறாரு. மதுரை ஆதீனம் யோசிச்சு பாத்து செய்யறாரு. இதுதான் சரி பாக்குறாரு. முஸ்லீம் பெண்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறான், இதுதான் கரெக்டா இருக்கிறது. அது ஒன்னு ரெண்டு எல்லாத்தையும் விதிவுல இருக்கும், மிக ஜாதி இருப்பாங்க, இதனை அதை விட்டுற வேண்டியதான். சராசரியான ஒரு பெரும்பான்மை கருத்தில் கொண்டுதான் இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த சொன்ன உடனே மாதர் சங்கம் எல்லாம் குதிச்சு போய் போராட்டம் பண்ணாங்க. மாதர் சங்கம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? இது தப்பான கருத்தா இருந்தா மதுரை எவ்வளவு பெரிய ஊரு? சென்னைக்கு எடுத்து பெரிய ஊர் மதுரை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில சென்னைக்கு எடுத்து பெரிய ஊர் எது? சென்னை மாநகராட்சிக்கு அப்புறம் முதல் மாநகராட்சியான ஊர் எது? மதுரை தான். மற்ற ஊர்னு அப்புறம் தான் ஆகுது. ரெண்டு மாநகராட்சி தான் ஆரம்பத்தில். அப்ப சென்னைக்கு அடுத்து பெரிய நகரா இருக்கிற மதுரையில வந்து கோவில் நகரம் சொல்லக்கூடிய மதுரையில அப்ப இந்த பெண் உரிமைக்கு வர்றாங்க. எத்தனை பேர் வந்திருக்கானே அவரை எதிர்த்து, எங்க மதத்துக்கு முஸ்லீம்களை போய் நடக்க சொல்றியான்னு சொல்லி ஒரு 10,000 பேர் வந்திருக்கணுமா? பல லட்சம் வந்திருக்கணும். குறைஞ்ச வச்சு ஒரு 10,000 பெண்கள் திரண்டு போய் போராட்டம் பண்ணிருந்தா கூட இவருடைய கருத்துக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்கன்றாம எடுத்துக்கொள்ளலாம். மாதர் சங்கம் அறிவிப்பு செஞ்சு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து போராட்டம் பண்ண 50 பேர் போராட்டம் பண்ணது. 50 பேர் போய் ஆளுநர் விட்டுறாங்க. அவர் பார்த்தாரு, ஆகா இது ஆதரவு இல்லை, இந்த கருத்துக்கு நம்ம கருத்து ஆதரவு இருக்குது. இவர் 50 பேருக்கு பொம்பளை தட்ட முடியல வந்து வெளியில் அடுத்த நாள் பேட்டி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி பயப்பட மாட்டேன் சொன்ன கரெக்ட் தான், என் கருத்தை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அது பரவாயில்ல. இந்த விஷயத்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து என்ன செய்யறாங்க? ஓட்டெடுப்பு வைக்கிறாங்க. மதுராஜன் சொன்ன சரியா தவறாண்டு அதுல ஓட்டெடுப்பு வச்சோம்னு சொன்னா எல்லாரும் வாக்களிக்கிறான். அதிகமான சதவிகிதம் பேர் வந்து அவர் சொன்ன கலெக்டுக்கிறான். அப்ப நாட்டு மக்கள் எப்படி சிந்திக்கிறான்? இதுதான் தீர்வுன்னு வழங்குறான். இந்த எழுதுறவன் படிக்கிறவன் அறிவாளின்னு சொல்லக்கூடிய அவ்வளவுதான் கெடுத்துட்டு இருக்கான். நாசம் பாக்கிறான். அவனுக்கு தெரியும், தன் மகளை வச்சுக்கிறவன் தெரிகிறது, தான் பெத்த புள்ள பொம்பளை புள்ள வச்சிருப்பான் அவனுக்கு தெரிகிறது, தங்கச்சி வச்சுக்கிறவனு தெரிகிறது. அப்ப தன்னுடைய நெருப்புல வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி பயந்து பயந்துட்டு என்னடா ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, பள்ளிக்கூடத்து போன புள்ள ஒழுங்கா திரும்ப மாத்திரு அப்படின்னு பயப்படுறானே, அவனுக்கு எல்லாம் விஷயம் தீர்வுக்கு இதான் சேர்ந்து விளங்குறது. இதை ஒரு மாற்றித்தான் ஆகணு, இதை செஞ்சாதான் சரியா வரும் அவன் நினைக்கிறான். இந்த வெளியில நிக்கிற தெருவு நிக்கிறவன் வந்து என்ன செய்யறான்? இதெல்லாம் தேவையில்லை, பெண்கள் உரிமை நீங்கள் பறிக்கலாமா, பெண்களுடைய ஆடையை நீங்க கட்டுப்படுத்தலாமான்னு கேட்கறான். அப்ப மதுராஜினத்துக்கு அவ்வளவு ஓட்டு கிடைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய மதுராஜனம் சொல்றாரு, முஸ்லீம்களை உதாரணம் காட்டி சொல்கிறார், இந்த ஆடை தான் உங்களை பாதுகாக்கும்னு சொல்றாரு. அதுக்கு முஸ்லீம் அல்லாத இந்து மக்கள் அவர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்து மக்கள் என்ன செய்யல, இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அந்த கருத்துக்கு எதிராக பொங்கியல காணாம். 50 பேருங்களை திரட்ட முடியல, பல பகுத்தறிவு இயக்கங்கள் இருக்கிறது. ஒரு இயக்க ரீதியா திரட்டினா கூட ஒரு 10,000 பேர் திரட்டலாம்ல, இயக்க ரீதியா திரட்டினா கூட ஒரு 10,000 பகுத்தறிவாளர்கள் திரட்டிட்டு போயிருக்கலாம். 50 போங்கட நல்லா இதுக்கு போய் போராட்ட மாட்டேன் கரெக்டா சொல்லுகிறவரு, அவர் சொன்ன என்ன தப்பு என்று அவனுக்கு தெரியுது, பகுத்தறிவாளர் சொல்லக்கூடியவனுக்கு தெரிகிறது. அப்ப ஆதீனம் சொன்ன காட்சியினும் பாக்குறோம். அதே மாதிரி வந்து மைசூர்ல இதே மாதிரி மேட்டர். மைசூர் நம்ம கர்நாடகா எப்படி எல்லாம் மாறுது? மாறும் உலகில் மாறாத இஸ்லாம்னா யாரு மாறுறான்னு பாருங்க, எல்லாம் மாறுறான். இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாம் பேரை சொல்லி சில பேர் வர்றான், சில பேர் பொதுவாக என்ன செய்யறான், இந்த மேட்டர் தப்பா தான் தெரியுது, இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் கமிஷன், மைசூர்ல செயின் பறிப்பு ஜாஸ்தி.
பொம்பளை செயினோட போனா என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான். அது திரும்பி வர முடியாது. செயினோட செயினோட ஆளுங்க கொண்டு போயிடும், செயின் போயிடும். ரெண்டுல ஒண்ணு இழந்துட்டு தான் வரணும், ரெண்டே இழந்து கூட வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை அதிகமான பிறகு மைசூர் கமிஷனர் எல்லாத்தையும் கூட என்ன செய்யறாரு, என்னடா காரணம் ஆய்வு பண்றாரு. இந்த புகார்ல முஸ்லிம் கும்பலையே காணும். எந்த புகாரு? சைனா படிச்சுதான், சைனாத்துக்கு தான் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வேற மதத்து பெண்களா தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பெண்கள் அங்க எல்லாருமே இந்த ஹிஜாபை கடைபிடிக்கிறவங்க, முருகாவை மார்க்கத்தை பேணாதவங்க அது ஒரு என்ன செய்வாங்க, கட்டாயமா கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன நாம ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது, அப்ப இந்த செயின் கழுத்து தெரிஞ்சாதானே செயினா இருக்க முடியும். இவங்க இப்படி போட்டு செய்யறப்ப எங்க அறுக்கிறேன், முஸ்லீம் கம்ப்ளைண்ட் வரலன்னா எதை போய் அறுப்பான், தெரியணுமா இல்லையா? தெரியல. அவங்க ஆடை அறிஞ்சிக்கிறாங்க, தலையும் போட்டு நினைஞ்சாங்க, இப்படி கட்டிக்கிறாங்க. உள்ளக செயின் இருந்தாலும் உள்ளதான் செயின் இருக்கும், அவர் செயின் போட்டிருக்கான்னு தெரியாது, செயின் போடலன்னு தெரியாது. அப்ப என்னத்தை போட்டு எடுத்துட்டு போவான் அப்படின்னு மைசூர் கமிஷனர், போலீஸ் கமிஷனர் எல்லா அதிகாரிகளும் ஆலோசனை பண்ணி, அப்ப நம்ம மைசூர் அளவுக்கு அரசாங்க சட்டப்பூர்வம் ரெண்டாக கிடக்கட்டும், மைசூருக்கு என்னைதான் கல்வி வைப்பாங்க, நடந்துருச்சுன்னா செயின் பருப்பு என்னடா பண்றேன்னு கேட்பாங்க அப்படி சொல்லி பத்திரிகையாளர்லாம் கூட்டி, அவர் வந்து ஒரு என்ன வேணா ஆடை போட்டுக்க, நான் ஒரு தலையில மாட்டுறதுக்கு ஸ்கார்ப் ஒன்று தர்றேன் மாடல், போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மாடல் வச்சிருக்காரு, இன்னும் மாடல் இருக்கு, இதெல்லாம் போட்டுக்க, இதை போட்டு அப்படி நகையை போட்டாலும் சரி போட்டாலும் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன செய்யாது, செயின் பறிப்பு உனக்கு வராது. அப்ப செயின் பறிச்சுக்கிட்டு போறது கூட எது காரணமா இருக்குன்னு கேட்டா, அந்த செயினை காட்டணுன்னு ஒரு என்ன உனக்கு, அதான் காரணம். செயினை போட்டு வீட்டில் அடிக்கிற வேண்டிய ஊர் உலகத்துல செயினை காட்டிட்டு, அப்ப அந்த மாதிரி போடுறது போறா. அப்ப அந்த கமிஷனர் பண்றாரு, அவரே மாடெல்லாம் வச்சு ஸ்டேஷனுக்குள்ளேயே அந்த செஞ்சு வச்சு, பொம்மை செஞ்சு வச்சு அதை தலையில மாட்டி விட்டு, இது மாதிரி நீங்கள் போடுங்கள், இது மாதிரி பெண்கள் போட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்து போட்டுட்டு போனா முஸ்லீம் மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு அந்த அந்த அமைப்பு இருக்குது, இது மாதிரி நீங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும் சொல்லி அதை வந்து வற்புறுத்துறாரு. யார் வற்புறுத்துறா? போலீஸ் மைசூருடைய, கர்நாடகாவுடைய மைசூருடைய போலீஸ் கமிஷன். எதுக்காக இதை சொல்றாரு, ஸ்கார்ப் அணியனும் அவரே அந்த அனுபவத்தில் பாக்குறாரு. அவங்க எல்லாம் பொறுப்பு பதில் சொல்ற, செயின் பொறுப்பு தடுக்கணுமே, இதனால குறைஞ்ச நல்லதானே இருக்கு, கேஸ் வராதுலங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆடை அணிந்து செயின் பறிப்பு குறைந்ததுன்னு வந்தா அவர் நிம்மதி தலைவர் தூங்குறாரு இல்லையா, தூக்கம் இல்லாம அவர் என்ன செய்வான், மேல இருந்து தலைமைச் செயலர் கேட்பாரா, கோர்ட்டு கேட்பானா, முதலமைச்சர் கேட்பாரான்னு பயந்து என்ன பண்றான் அவன், தன்னை பிரச்சனைகள் உள்ளவனு பிரச்சனை, எவன் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறான் என்ன செய்யறான், இதுக்கு இதுதான் ஒரே தீர்வு அவனுக்கு வழங்குது. பிரச்சனையை சந்திக்காதவன் வந்து வேற தீர்வு சொல்லியிருக்கிறான். மைசூருக்கு வந்து இப்படி சொல்றதை பாக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் ஹரியானா மாநிலம் இருக்குல்ல, ஹரியானா மாநிலத்தில் என்ன செய்யுது, அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த ஹரியானா மாநிலத்தில் செய்யறாங்கன்னா நீ வெளியில என்ன தொலைஞ்சிட்டு போ, அரசாங்க அலுவலகத்துக்குள்ள வர்றதா இருந்தா பெண்கள் வந்து டி ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வராங்க, டி ஷர்ட் வந்துடுறாள் பொம்பளை, டி ஷர்ட் மட்டும் போட்டு என்னது அது சரியான ஆடையா, அதை வந்து பெண்களை வந்து அந்த மறைக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அது என்ன செய்யும், அவங்களை வந்து ஒரு வித்தியாசமா காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஜீன்ஸ் என்பது இறுக்கமான ஒரு ஆடை அணிவது ஒரு விதமான கவர்ச்சியை உண்டாக்குகிறது. அரசு அலுவலகங்களில் வந்து வேற மாதிரி அந்த பெண்களுக்கு பாலியல் கொடுமை நடந்து, கூட இருக்கிற அலுவலர்களால் அவங்களுக்கு பலாத்துக்காரம் நடந்து, பலவிதமான பஞ்சாயத்து நடந்து, இதுவே கேஸ் ஆகி பேப்பர் டெய்லி செய்தி ஆகி, இது என்னடா தகவல் இருந்து பார்த்து கவர்மெண்ட் என்ன செய்ய யோசிச்சு இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் சொல்லி ஹரியானாவில் உள்ள அரசாங்கம் என்ன பண்ணுது, தடை போட்டுருச்சு. அரசாங்க கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனீங்கன்னா இந்த கவர்ச்சி உடைய நாயகெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஹரியானாவில் வந்து எந்த கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸுக்கு போனாலும் சரி, வேற எந்த ஒரு அரசாங்க கலெக்டர் ஆபீஸ் போனாலும் சரி, அங்க எப்படி இருக்க மாட்டாங்க பெண்கள், இந்த நம்ம நாட்டில் நடமாடுறாங்களே கவர்ச்சி பொம்மைகள், அந்த கவர்ச்சி பொம்மைகள் மாதிரி நடமாட முடியாது, தடை. அப்ப இப்படி ஒவ்வொருத்தான் செஞ்சிருவாங்க. விளங்கி மாற்றி கொண்டு வந்த பட்டியல் அவ்வளவு நீளமாக இருக்கிறது, இன்ஷால்லா அதை நாளை தினம் பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்தை மாற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அவங்க மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் மாறக்கூடிய நிலையில் இல்லை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சித்தாந்தம் தான் சரி என்று சொல்லி இன்றைக்கு உலகம் நிரூபிக்கிறது யாரமா எதை மாத்தனு என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். இன்ஷால்லா மத்த நாளைக்கு பார்க்கலாம்.